டிஆர்டிஓ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து எப்போதுமே ஒரு சில கைவிடப்பட்ட நோய்களுக்கு வந்து மருந்துகள் தயாரிக்கிறது அவங்களுக்கு வழக்கமாக இருக்கும். எப்போவுமே துரிதமாக செயல்படுறதுக்கான எல்லா பயிற்சியும் பெற்ற ஆட்கள் வந்து எல்லா துறையை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி இவங்க ஏற்கனவே விட்டிலிகோ நோய்களுக்கெல்லாம் தயாரித்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இப்போது ஓரளவுக்கு உதவுற வகையில் கொரோனாவுக்கான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி ஆக்சிஜன் வந்து தேவைப்படுற ரொம்ப ஒரு இறுதிக்கட்ட நிலையில் ஆக்சிஜன் இல்லாமல் போணுச்சுன்னா அவங்க இறந்து போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான நோயாளிகளில் கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுற அளவு குறைச்சி அவங்களுடைய சர்வைவல் ரேட் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள் மாதிரியே ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. 2-DOXY-D குளுக்கோஸ் 2-DG சொல்கிறாங்க. அது என்னென்னா குளுக்கோஸ் அதனால் சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்கரில் ஹைட்ராக்சி மாலிகுல் ஓஹெச் ஓஹெச்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் இது எப்படி எல்லாமே ஒரு கெமிஸ்ட்ரி தான். நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்புல போய் உடஞ்சி களி சத்தாக மாறிட்டு கழிவாக வெளியில் வரும். அந்த மாதிரி இந்த குளுக்கோஸ் உள்ளே போகும் பொழுது சாதாரணமாக சர்க்கரையை சாப்பிடும்போது அது எனர்ஜியாக மாறும். அந்த ஓஹெச் எல்லாம் உடஞ்சி சரியான விதத்தில் சேர்ந்து அது செல்களுக்குள்ளே போய் ரத்தத்தில் கலந்து எனர்ஜியாக மாறி எல்லா இடத்துக்கும் போகும். அந்த மாதிரி இந்த குளுக்கோஸை குளுக்கோஸாக அனுப்புனா எனர்ஜியாக மாறும். இதை குளுக்கோஸை அனுப்பாமல் கொஞ்சம் மாற்றி அதில் உள்ள ஓஹெச் குரூப்பில் வந்து அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு டிஆக்சி அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு ரெண்டு குரூப்பில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அதை இன்னொரு ஹைட்ரஜனால் ஹெச்சால் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதை ஒரு இயங்காத ஒரு தன்மையாக மாற்றுறாங்க. அதை என்ன பண்ணும், சுற்றி எந்தெந்த செல்கள் இருக்கு வல்னரபுளான செல்கள் இருக்கோ அதில் மட்டும் போய் உட்காந்துக்கிட்டு அந்த வைரஸ் வந்து பல்கி பெருகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம செல்கள்லேருந்து எனர்ஜி எடுத்து அது மேலும் வந்து ப்ரொலிஃபரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இந்த விஷயத்துக்கு இருக்குது. எல்லா செல்கள்லேயும் போய் வந்து அக்குமுலேட் ஆகுது, ஆனால் மற்ற செல்களில் வந்து அந்த வல்னரபிலிட்டி இல்லாதனால அந்த செல்களே வெளில தள்ளிடுது. நம்மளுடைய செல்களுக்கு வந்து வெளியேற்றக்கூடிய திறன் இருக்குது, ஆனால் கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆன செல்களுக்கு அந்த திறன் இல்லை. ஸோ அதை அழகாக கேப்சர் பண்ணி வல்னரபிலிட்டி உள்ள செல்கள் மேலே போய் உட்காந்து அந்த வைரஸை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு இயங்காமல் தடுக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதை அழிக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் தடுப்பணையை போட்டோம்னா போலீஸ் வந்து திருடனை பிடிச்சிட மாதிரி தான், அந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு தடுப்பு காவலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து பர்சன்டேஜ் வைஸ் அதிகப்படுத்தியிருக்கு. இது ஆக்சிஜன் தேவைப்படும் ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களோட சர்வைவல் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இது ஒரு சேசேஜ் மாதிரி ஒரு சேச்சட் மாதிரி சாதாரணமாக ஒரு பவுடர் குளுக்கோஸ் பவுடர் தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி தான் இதுவும். ஸோ அது பெரும்பாலும் பிரபலமாகும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கலாம். நன்றி.